எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து கோகிலா. நான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் நாமக்கல் மாவட்ட பிரிவில் மாவட்ட விளையாட்டு அலுவலராக பணிபுரிந்து வருகின்றேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உமன்ஸ் டீமுக்கு தலைமை பயிற்றுனராக போயிட்டு வந்திருக்கோம். 27th சீனியர் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அணி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து முதலிடம் பெற்று வந்துள்ளோம். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஐயா சொல்கிற மாதிரி நாங்கள் எங்களோட வெற்றியாக பார்க்கல, எங்களோட டீமோட வெற்றியாக பார்க்காம தமிழ்நாடோட வெற்றியாக நாங்கள் வந்து பார்க்குறோம். ஒரு ஒரு போட்டியிலையுமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் ஒரு 10 மேட்சஸ் வந்து விளையாடியிருக்கோம். எல்லா மேட்ச்லேயுமே தமிழ்நாடு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்சில் கூட யார்கிட்டையும் லூஸ் பண்ணவே கிடையாது. டீமோட ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஒரு மேட்சுக்கும் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வந்து முன்னேறி தான் போயிருக்கே தவிர எந்த ஒரு கட்டத்துலேயும் குறைவாக வந்து கிடையாது. செமிஃபைனல்ஸ் மேட்ச் வந்து நாங்கள் வின் பண்ணோம். ஸோ செமிஃபைனல்ஸ் மேட்ச் என்ட்ரான உடனே பார்த்திங்கன்னா மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவங்ககிட்டருந்து எங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சு. மாணவிகள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நடக்க போகிற ஃபைனல் மேட்ச்சுக்கு வந்து தமிழ்நாடுக்கு வின் பண்ணி தமிழ்நாடுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய அந்த வாழ்த்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மாணவிகள் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அது பெரிய ஊக்கமாக இருந்தது சார் வந்து விஷ் பண்ண உடனே. அதே மாதிரி போட்டி ஃபைனல் மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹரியானா கூட விளையாண்டோம். 5-2-1 வின் பண்ணோம். 2-1 வாங்கி 2 அடித்து வின் பண்ணோம். ஸோ அதில் வந்து எங்கள் டீமோட கேர்ள்ஸோட வந்து ஒரு ஸ்டஃப் வந்து என்னான்றது தெரிஞ்சுது. ஒரு கோல் வாங்கினதுக்கப்புறம் எந்த நிலையிலையும் வந்து தளராமல் தமிழ்நாட்டுக்காக விளையாடணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மேலும் நல்ல உத்வேகத்தோடு விளையாண்டி 2 அடிச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க தான் இந்துமதி, அவங்க ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ மேட்ச் வின் பண்ண உடனே பார்த்திங்கன்னா முதல்வர் ஐயா கிட்டேருந்தும் வாழ்த்துக்கள் வந்தது. தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவங்கக்கிட்டேருந்தும் ஃபோன் கால் வந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேட்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்த உடனே எங்கள் எல்லாருக்கும் பெரிய வரவேற்பு வந்து கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் மேட்சுக்கு போயிட்டு வந்ததில் இது வரைக்கும் எல்லாமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் அவர்களுக்கும், தமிழ்நாடு கால்பந்து கழகம் அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து எங்களோட டீம் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் ஐயா அவங்களையும் பார்த்துருக்கோம், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவங்களையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நாங்கள் டீம் வந்து ஃபைனல் மேட்ச் வின் பண்ணக்குள்ளே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்ததோ அதை விட அதிகமான சந்தோஷம் இன்றைக்கி முதலமைச்சர் ஐயா வந்து பார்க்கக்குள்ளார எங்களுக்கு இருந்துச்சு. சார்கிட்ட வந்து மாணவிகளுக்கு விளையாட்டு வின் பண்ணதுக்காக, ஸோ அவங்களோட வேலை வாய்ப்புக்காகவும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் மாணவிகளுக்கு வந்து ஊக்கத்தொகை வழங்குறதை பற்றியும் பேசியிருக்கோம். 25th வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவிலான சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபி அந்த போட்டி வந்து நிறைவு விழா வச்சுருக்காங்க. அந்த நிறைவு விழாவிற்கு மாணவிகளுக்கு வந்து என்ன ஊக்கத்தொகை வழங்குறோம்னு சொல்லிட்டு சார் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் எல்லாருக்கும். அப்போது இந்த மேட்சுக்குரிய ஊக்கத்தொகை வந்து உறுதியாக வழங்கப்படும் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க சார். இல்லை சார், அந்த மேட்சுக்கு பற்றி தெரியலங்க சார். அதுக்கு வந்து ஜீவோ வந்து பார்த்தீங்கன்னா 2019 தான் வந்து ஊக்கத்தொகை வழங்குறதுக்கான ஜீவோ வந்து கவர்மெண்ட் மூலமாக வழங்கப்பட்டது. ஸோ 2018 நாங்கள் வந்து வின் பண்ணியிருந்தாங்க, அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் கேஸாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வச்சு வாங்கித்தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். அதுக்கானதும் வழங்கப்படும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது, கொடுத்துருவாங்க சொல்லியிருக்காங்க சார். கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம், அந்த லெட்டரும் கொடுத்துருக்கோம். என்னோட பேர் கோகிலா, கோகிலா மாவட்ட விளையாட்டு அலுவலர் நாமக்கல். இவங்க சீனியர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இந்துமதி, நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இது வந்து நான் 2017 நானும் டீமில் ஒரு மெம்பராக இருந்தேன். இப்போ 2023 வெற்றியிலையும் நான் வந்து டீமில் ஒரு மெம்பராக இருக்கேன். இது எங்களுக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். எங்கள் டீமில் இருக்க ஒவ்வொருத்தவங்களோட சப்போர்ட்னாலையும், எங்கள் கோச்சஸோட சப்போர்ட்னாலையும், எங்கள் SGT அசோசியேஷனோட சப்போர்ட்னாலையும் தான் நான் எங்களால் இந்த மேட்ச் வந்து வின் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
அதனால தான் இந்த விக்டரி வந்து ரொம்ப பெருசாவும் ரொம்ப சந்தோஷமாவும் எல்லாரும் பார்க்கணும். ஃபைனல் போட்டி எப்படி இருந்துச்சு? ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எங்களால் ஸ்கோர் பண்ண முடியல. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஸ்கோர் வாங்கிட்டோம். வாங்கிட்டும் வந்து நாங்கள் தளராமல் எங்களால் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷம் எங்கள் டீம் வந்து ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த ஒரு ஸ்கோரை திருப்பினோம். 1-1 வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டி ஏரியாவில் வந்து ஒரு பெனால்ட்டி வந்து கிடச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிஞ்சுது. ஸோ அந்த மேட்ச் வந்து வின் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியுன்றது அங்கே ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அந்த ஒரு ஸ்கோர் பண்ணி நாங்கள் இங்கே வந்தது ரொம்பவே சந்தோஷம். எல்லாரோட சப்போர்ட்னால தான் இங்கே வந்திருக்கோம். வெற்றி பெற்று வந்திருக்கீங்க, ஊக்கத்தொகையும் அரசு வேலைக்கு முதல்ல வழங்கினா நல்லா இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது நாங்கள் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த எதிர்பார்ப்பு வந்து எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க, இவ்வளோ விக்ட்ரி வந்து பண்ணியிருக்கோன்றது. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா பின்னாடி இருக்க பெண்களாலேயும் வந்து இந்த இடத்த வந்து கண்டிப்பாக இது பண்ண முடியும். கண்டிப்பாக பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களும் எங்களை பார்த்துட்டு எங்களாலேயும் வின் பண்ண முடியும், நம்மளும் வந்தால் இந்த இடத்துக்கு போகலான்ற ஒரு இதுக்கு வருவாங்க. பர்டிகுலராக உமன்ஸுக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு இருந்தால் எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அவங்க வேலைவாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஸ்போர்ட்ஸை வந்து விட்டுறாமல் கண்டினியூ பண்ணிட்டு வேலையும் பார்த்துட்டு இதையும் வந்து விடாமல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட், அங்கே தான் ஸ்டடிஸ் எல்லாமே முடிச்சோம். கண்டிப்பாக இப்போ எங்கள் டீம்லேயுமே வந்து நிறைய பேர் கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஒரு விக்ட்ரின் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்களுக்கும் வந்து ஓகே நம்ம புள்ள போய் ஏதோ ஒன்று சாதிக்குதுன்ட்டு அவங்களும் வந்து எங்களெல்லாம் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ எங்கள் டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் முக்கால்வாசி பேர் வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். ஸோ அவங்களுக்குள்ள அவங்களோட ஜூனியர் பிளேயர்ஸும் இருப்பாங்க, அவங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களெல்லாம் பார்த்து அவங்களும் வந்து முன்னேறி வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். எங்களோட ஒரே கோரிக்கை வந்து வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகையும் மட்டும்தான். வேற வந்து அதிகமாக இது எதிர்பார்க்கல. எங்களோட வேலைவாய்ப்பு எல்லாரோட கோரிக்கையும் அது ஒன்று மட்டும்தான் சார். என் பேர் இந்துமதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.